வாடிவாசல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வேலூர் மாவட்டம் கம்மசமுத்திரம் கிராமத்தில் கடந்த 5ஆம் தேதி காலைவிடும் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அந்த திருவிழாவில் சிறப்பாக ஓடிய காளைகள் பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு உங்களுக்காக. முதல்ல படவேடு சிட்டுக்குருவி ஓடிய வீடியோவை பார்க்கலாம். படவேடு சிட்டுக்குருவி சிறப்பாக ஓடி போட்டி தூரத்தை 9.75 என்ற வினாடிகளில் கடந்து 5வது பரிசை பெற்றுச்சு. வீடியோ பார்த்துட்டு வாங்க, அடுத்து எந்த காலை இருக்குன்னு பார்க்கலாம். எடையன்சாத்து பொலேரோ மைக்கில் 159 நம்பர் சொன்னதுமே தெருவில் ரசிகர்களோட ஆரவாரம் அதிகமாயிடுச்சு. எடையன்சாத்து பொலேரோ 9.94 என்ற செகண்டில் போட்டி தூரத்தை தன்னுடைய சிறப்பான ஓட்டத்தால் கடந்துச்சு. பொலேரோ இந்த தெருவுக்கு வர்றதுக்கு முன்னாடி மருதவள்ளிப்பாளையம் தெருவிலையும் தன்னுடைய சிறப்பான ஓட்டத்தை வெளிப்படுத்திட்டு இங்கே வந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வாணியம்பாடி ஜூனியர் சூப்பர் ஸ்டார் ஒற்றை கொம்பன். இந்த காலையும் மருதவள்ளிப்பாளையத்தில் தன்னுடைய சிறப்பான ஓட்டத்தை வெளிப்படுத்திட்டு அப்புறம்தான் இந்த தெருவுக்கு வந்துச்சு. இந்த தெருவிலையும் சூப்பராக ஓடி போட்டி தூரத்தை 10.10 என்ற செகண்டில் கடந்துச்சு. கனியம்பாடி தளபதி இந்த காலையை பற்றி சொல்லணும்னா, கடந்த வருஷம் இந்த தெருவில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ண காலை. இந்த வருஷமும் சிறப்பாக ஓடி போட்டி தூரத்தை 9.50 என்ற வினாடிகளில் கடந்து ஃபர்ஸ்ட் ரீடிங் வந்து ரசிகர்களின் மத்தியில் வியப்பை ஏற்படுத்திச்சு.
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கடலூர் எக்ஸ்பிரஸ் மணி. இந்த காலை போட்டி தூரத்தை 9.7 என்ற சிறப்பான வினாடிகளில் கடந்து இரண்டாவது பரிசை இந்த தெருவில் பெற்றுச்சு. விரைவில் கம்மசமுத்திரம் காலவிடும் திருவிழாவின் முழு வீடியோட உங்களை சந்திக்கின்றோம். நன்றி.